அனைவருக்கும் வணக்கம். லால் சலாம் ஒரு புரட்சிகரமான ஒரு டைட்டிலு. அதற்கேற்ற மாதிரியே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் இருந்துச்சு. அதே டயத்தில் இந்த படத்துக்கு வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு ஆள் வந்து தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகமும் எனக்குள்ளே வந்து இருந்துச்சு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டு அதை செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்டெம்ப்டையும் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே ட்ரை பண்ணும்போது எதுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து அந்த கதை சொல்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்திருக்கும், அல்லது அந்த நான் லீனியர் வந்து ஆடியன்ஸுக்கு புரியாமல் போச்சுன்னா நம்ம வந்து அது வந்து ரொம்ப வந்து ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு ஸ்கிரிப்டாக மாறிடுமோ, நம்ம சொல்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியாமல் போயிருமோ. ஏன்னா வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டரை டச் பண்ணி ஒரு ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம படம் பண்ணுறனால அது ஆடியன்ஸுக்கு புரியாமல் போயிருமோ, தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்களோன்றனால ஒருவங்க வந்து வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டெக்னிக்கல் வைஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு பல கேள்விகள் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்துச்சுங்க. ஏன்னா இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டர் வந்து பேசுகிறனால கதைக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து முஸ்லீம் அவங்களுடைய மெஜாரிட்டியான ஓட்டு யார் வாங்க போகிறாங்க, அந்த அரசியல்வாதி வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி இறுதியாக இந்த சண்டை வந்து எப்படி முடியுது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எப்படி தீருது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வழிபாடு முறைகள்லாம் வந்து எப்படி மாறுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதைக்களத்தை தான் இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வச்சுருக்காங்க. ஒரு ரூரல் பேக்ட்ராப்பில் வச்சிருக்கும் பொழுது ஒரு உச்ச நட்சத்திரத்தை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுறோம் அப்படின்னா அவருக்கு தீனி போட மாதிரியான சீன்ஸோ அல்லது ஒரு கேரக்டரோ வந்து கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரஜினி அவர்களுக்கு தீனி போடுற அளவுக்கு இந்த கேரக்டர் இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு எளிமையான ஒரு கதாபாத்திரமா அல்லது காளா மாதிரியோ கபாலி மாதிரியோ கூட கொடுத்துருக்கலாம். இல்லை நான் வந்து ரூரல் பேக்ட்ராப்பில் காட்டுறேன் அப்படின்றதுல நம்ம கார்த்தி சுப்ராஜ் அவர்கள் மாதிரி ஒரு பேட்டை மாதிரியான ஒரு மாஸ் எலிமெண்ட்டாக கூட காட்டியிருக்கலாம். ஆனால் அது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ட்ராமாவை ப்ளே பண்ணுறதுக்காக இதில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதை ரஜினி அவர்கள்னால நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இன்கேஸ் வேற யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தேட்டர் விட்டு வெளில ஓடுற மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேமியோ பண்ணல, விக்ராந்த் அவர்கள் தான் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு. அதை வந்து சொல்லாமல் டைட்டில் கார்டில் வந்து விஷ்ணு சலான் விக்ராந்த் போட்டு நம்ம வந்து ஏமாத்தி விட்டாங்க போஸ்டரில். ரஜினி அவர்கள் கேமியோ நினச்சி, ஏன்னா படம் ஃபுல்லாக ரஜினி அவர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா மதநல்லிணக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு கருத்தை வந்து தாங்கி பிடிச்சி பேசுகிறனால எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மதநல்லிணக்கம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பேச ஆரம்பித்தாலே வந்து எல்லாருமே வந்து இந்த வழிபாடை பற்றியும் வழிபாட்டு தலங்களை பற்றியும் அதை மென்ஷன் பண்ணியுமே வந்து இந்த வழிபாடை அவங்க மதிக்கணும், அவங்க வழிபாடை அதை மதிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம் கோர்லேயே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு வழிபாட்டை பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அதில் தலையிடக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்திலே இடம் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து மத நல்லிணக்கமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இந்தியா இப்படி ஒரு நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை ஒன்று நாடு, அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமையை தவிர அதை வந்து ஒரு டாக்காக கொண்டு வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உண்மையான மத நல்லிணக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதநேயம் அப்படின்றது ஒன்று தேவை. சக மனிதனை வந்து மதிக்கணும், அவனை வந்து மனிதனாக மதிக்கணும், அவனை மதமாகவோ ஜாதியாவோ மொழியாவோ இனமாவோ வர்க்கமாவோ பார்க்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு நாடு தான் மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு நாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் உணர்த்தணும். அதுதான் டாக் ஆஃப் த ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர வெறும் வழிபாடை மட்டுமே வச்சு இது வந்து மத நல்லிணக்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோர்ல பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேம்போக்கா வந்து பேசிட்டு போற மாதிரியான ஒரு தன்மையா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மேம்போக்கான ஒரு தன்மையோட தான் பேசின மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸ்லி ரெண்டாம் பாதியிலே ரஜினி அவர்கள் பேசின டயலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டபிளான ஒரு டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரைட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகவே இல்லை. ஏன்னா விஷ்ணு விஷாலுக்கு ஒரு லவர் கேரக்டர் வருது, வெள்ளிக்கிழமை கல்யாணம்ன்றாங்க, டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஏதோ இடத்துல செயினை கழட்டி கொடுத்துட்டு பொறுமையாக நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து நிற்கிது. அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஊருக்குள்ளே இருக்குது, திடீர்னு பார்த்தா பெங்களூரில் போய் நிற்கிது. அவர் நம்மால் பார்த்தா நம்ம வந்துட்டு ஷார்ஜாவா அபுதாபியா அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சியை போட்டு நமக்கு என்ன அதை உள்ள வைக்குமார் அப்படின்னு வரல, அவரும் அந்த வந்து சுற்றி திடுறாப்புல. இது மாதிரியான மல்டி கேரக்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ரைட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகவே இல்லை. ரொம்ப கான்சியஸாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார் அவருடைய ரைட்டிங் ஓகேவா இருந்துச்சு, ரஜினி அவர்களோட ரைட்டிங் ஓகேவா இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் பேசும்பொழுது ரொம்ப ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு நோட்டோட இந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்க வந்து இன்னுமே வந்து உட்காந்து எழுதியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏஆர்மான் இசை வந்து படத்துக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது ரகுமான் அவர்களுடைய இசை மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை அவருடைய பையன் அமீன் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தினுடைய முதல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப நம்மளுடைய பொறுமையை வந்து ரொம்ப வந்து சோதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் பாதி வந்து பார்த்தீங்கன்னா
திரைக்கதை யுக்தின்னு ஒன்று இருக்கலாம், என்னதே இருந்தாலும் கதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கும். அந்த கதை சொல்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை உட்காந்து நம்மளை அந்த கதையை கேட்க வைக்கல. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி இனி அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற இருந்த பொறுமையை மேலும் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பொறுமையை வந்து சோதிச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரூரல் பேக்ட்ராப்பில் இந்த மாதிரியான கதைக்களங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு உச்ச நட்சத்திரத்தை போட்டு பண்ணும்போது அவருக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு ரோலை கொடுக்குறத காட்டிலும் ஒரு ஒரு ரொம்ப அதுக்கு அடாப்டபிளாக இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு கேரக்டர் போட்டால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ராஜ்கிரண் அவர்களை போட்டிருக்கலாம், போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க இந்த மண்ணில் வந்து அப்படிக்கு இப்படி திருகல் பண்ணணும்னு நினைச்சிங்க ஈரக்கோளை அறுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அப்படி ஒரு பஞ்ச் பேசியிருந்தாப்பிலன்னா அது இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசு அது கீழே ஒரு ட்ராமா, எனக்கு வந்து மாசு கிளாஸ் சேர்ந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு மாசும் ட்ராமாவும் சேரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம் பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு புரியும் அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படி. முழுமையாக லால் சலாம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு டைட்டிலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த படம் வந்து இந்த டைட்டிலுக்கு உண்டான ஒரு வேலையை இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம்.